குறிப்பாக சமீபத்திலே இந்தியாவின் தலை சிறந்த அறிவுஜீவிகளான சமூக செயற்பாட்டாளர்களான எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்களான சுதா பரத்வாஜ், கௌதம் நவுலக்கா, காம்ரேட் வரவர்ராவ், இப்படி வழக்கறிஞர் கன்சால்வேஸ், இப்படி இவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது, அதாவது எந்த விதமான சட்ட விதிமுறைகள் நியாயங்கள் எதுவுமே இல்லாமல், சட்டம்னு சொல்கிறது எதன்னா அடிப்படை உரிமைகள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள், கருத்துரிமை பேச்சுரிமை என்பதையெல்லாம் புறம் தள்ளி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உபா சட்டம் செடிஷனு இப்படி வைத்து யாரை வேண்டுமானாலும் கைது செய்து அடக்கி எதிர்ப்பு குரல்களே இருக்கக்கூடாது நாட்டில் அப்படிங்கிறத இன்றைக்கு பாஜக மோடி அரசு செய்கிறது. இப்படி செய்வதற்கான காரணம், கடந்த 4 ஆண்டுகளில் பாஜக அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களும் அனைத்து செயல்பாடுகளும் முழு தோல்வியடைந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல், சிறு தொழில்கள் அழிந்து இன்றைக்கு பொருளாதாரத்தினுடைய நிலைமையும் மக்களுடைய வாழ்க்கை நிலைமையும் படு பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக மக்கள் மிகவும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். மோடி அரசு தான் நம்ம வாழ்க்கையை வந்து உரிமைகளை பறித்தது, வாழ்வாதாரங்களை பறித்து விட்டது என கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்து ராஷ்டிரா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய இந்து ராஷ்டிர கனவுகளை நினைவாக்குவதற்காக நூற்றுக்கணக்கான சங் பரிவார அமைப்புகளை அங்கங்கே உருவாக்கி பயிற்சி கொடுத்து படுகொலை செய்வது, கலவரங்களை உண்டு பண்ணுவது, வரலாற்றுக்கு அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவது, எதிர்ப்புகளை அச்சுறுத்துவது, இப்படி செயல்படுவது இன்றைக்கு அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சனாதன் சன்சான் என்ற அமைப்பு கர்நாடகாவிலே கௌரி லங்கேஷை சுட்டு கொன்றதும் மகாராஷ்டிரால் தபோல்கரை சுட்டு கொன்றதும் ஒரே துப்பாக்கி ஒரே நபர்கள்தான் என்பதை இன்றைக்கு என்ஐஏ கண்டுபிடித்திருக்கிறது. மேலும் அந்த அமைப்பு ஆயுத குவியல்கள் வெடிகுண்டுகள் உடன் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அமைப்பு மீது விவாதம் வந்துவிடக்கூடாது, இதன் மீது நடவடிக்கை என திசை திருப்பி போய்விடக்கூடாது என்பதற்காக மோடி அரசாங்கம் இன்றைக்கு புகழ்பெற்ற அறிவுஜீவிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலம் திசை திருப்பி விடலாம் என இது இந்த கைது அச்சுறுத்தலே நடக்கிறது. இதற்கு எதிராக இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரும் எதிர்ப்பு அலைகள் உருவானதால் உச்சநீதிமன்றத்திலே நேரடியாக வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தாப்பர், மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் முறையிட்டதால் இன்றைக்கு வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை மகாராஷ்டிரா போலீஸார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, கடிதம் இருக்கிறது என முத்திரை குத்தி நக்சலோடு தொடர்புடையவர்கள், அதாவது தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் என முத்திரை குத்தி யார் அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதார கோரிக்கைக்காக போராடினாலும் அவர்கள் மாவோயிஸ்டுகள் என முத்திரை குத்தி, அவர்கள் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் என முத்திரை குத்தி இப்படி அடக்கி ஒடுக்குவதை இன்றைக்கு ஒரு ஃபார்முலாவாக மாடலாக இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே எடப்பாடி அரசாங்கம், அதாவது பிஜேபியினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் குட்கா ஊழலிலே தொடர்புடைய அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பாதுகாப்பதோடு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நிலையிலே பேச்சுரிமை கருத்துரிமை போஸ்டர் ஒட்டுவது ஆர்ப்பாட்டம் நடத்துவது பொதுக்கூட்டத்தில் பேசினா பேட்டி கொடுத்தா சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தா முழக்கமிட்டா என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறாங்க. அதாவது மோடியினுடைய ஜூனியர் போல எடப்பாடி வந்து என்னென்னலாம் சட்டமாவது வெங்காயமாவது எதை வேணாலும் செய்வோம், எங்களை எதிர்த்தால் நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் அப்படி என்பதை சிறிய அளவிலே இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி எங்கெங்கெல்லாம் மீட்டிங்கில் பேசினார்னா அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து அவர்களுடைய ஊழல் கிரிமினல் மயத்தை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அந்த உணர்வோடு தான் பேச முடியும். அப்படி கேஸு போடணும் அப்படின்னா எவ்வளவு கேஸு போட்டுகிட்டே இருக்க முடியும். இன்றைக்கு அவர் மீது எண்ணற்ற வழக்குகளை ஊர் ஊராக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ரொம்ப நாட்களாக பிணை கொடுக்கப்படாமல் முயிலன் சிறையில் இருக்கிறார். மாவோயிஸ்டுகளுக்காக வழக்கு நடத்திய காரணத்திற்காக எப்படி வடநாட்டிலே சுரேந்திர கட்கி அவர் வந்து வழக்கு நடத்துகிறார், சாய்பாபாவுக்கு வழக்கு நடத்துகிறார், அவரை கொண்டு போய் இன்னைக்கு உப்பாவில் உள்ள வச்சுருக்காங்க. அதேமாதிரி தமிழகத்தில் மதுரை வழக்கறிஞர் முருகனை 2 ஆண்டுகளாக பிணை கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த அச்சுறுத்தல்
செயல்பாட்டாளர்கள் மட்டுமல்ல, இவர்களுடைய செயல்பாடு தலித்துகளுக்காக, தலித்துகளுடைய உரிமைகளுக்காக, ஆதிவாசி பழங்குடியின மக்கள் உரிமைக்காக, விவசாயிகள் தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய முன்னணியாளர்கள், இவர்களை நாம் வந்து சிறை வைத்து அடக்கி ஒடுக்கிவிட்டால் பெரும் எதிர்ப்புகளை, மக்கள் போராட்டங்களை முறியடித்து விடலாம், முடக்கிவிடலாம் என எடப்பாடி அரசும் மத்தியிலே மோடி அரசும் நினைக்கிறது. வருகின்ற தேர்தலிலே இதெல்லாம் எப்படி எதிர்ப்புகளாக ஒன்று சேர்ந்து நாம் தோல்வியடைந்து விடுமோ என்ற பதற்றத்தில் அவர்கள் அத்துமீறி செயல்படுகிறார்கள். இதை வந்து உடனடியாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதை மோடி பிஜேபியை வந்து அதிகாரத்திலிருந்து மட்டுமல்ல, அவர்கள் சமூகத்திலிருந்தே அவர்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் ஜனநாயகத்துக்கு உட்படாமல் இருக்கிற வரையிலே நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும், அதை விடக்கூடாது என்ற அளவிலே செயல்பட வேண்டும். சிவில் உரிமை அமைப்பை சேர்ந்தவர்களும் கவிஞர்களும் செயல் வீரர்களுமான 5 பேர் ஊஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை பற்றி ஏற்கனவே அவர் விளக்கி சொன்னார். இந்த கைது நடவடிக்கையை ஒட்டி இங்கே வந்திருக்கிற தோழர் ஆனந்த் தெல்தும்டே அவருடைய வீடு கோவாவிலே, அவர் வீட்டில் இல்லாத போது, அவர் மும்பையில் இருந்தபோது அவர் வீடு போலீஸால் சட்டவிரோதமான முறையில் சோதனை செய்யப்பட்டது. தோழர் ஆனந்த் தெல்தும்டே ஒரு நிர்வாகவியல் வல்லுநர், கார்பரேட் நிறுவனங்களில் முக்கியமாக பாரத் பெட்ரோலியம் எல்லாம் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு பெட்ரோநெட்டில் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கிறார். இப்போது கோவாவில் கோவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அதனுடைய தலைவராகவும் சேராகவும் இருக்கிறார். இப்படி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது அர்பன் நக்சல் என்ற பெயரில் எதற்காக ஒரு ரெய்டு நடத்தப்படணும் என்ற கேள்வி எழுகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தலித் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து எழுதி வருபவர் ஆனந்த் தெல்தும்டே. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காலகட்டங்களில் அம்பேத்கரை காவி மயப்படுத்துவதற்கு, அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கராக சித்தரிப்பதற்கு அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருபவர். இது மோடி அரசுக்கும் சங்க பரிவாரத்திற்கும் அவர் மீது ஆத்திரம் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம். இரண்டாவதாக, தன்னுடைய சொந்த பணிகளுக்கு இடையில் சிபிடிஆர் என்ற சிவில் உரிமை அமைப்பு அதனுடைய பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்பட்டு வருபவர், பல்வேறு நிகழ்வுகளில் தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளாக இருக்கட்டும், காஷ்மீர் போன்ற இடங்களில் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேசிய இனங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் சிபிடிஆர் பல உண்மை அறியும் குழுக்களை அனுப்பி பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இப்படி இந்த அரசுக்கு எதிராக ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுபவர்களை எல்லாம் ஒரு புதிய முத்திரை தயாரித்திருக்கிறது மோடி அரசு. அதுதான் அர்பன் நக்சல் என்ற முத்திரை. உங்களுக்கு தெரியும், மீ டூ அர்பன் நக்சல், நானும் அர்பன் நக்சல் தான் என்ற ஒரு இயக்கம் அனைத்திந்திய அளவில் பிரபலமடைந்திருப்பது உங்களுக்கு தெரியும். அது என்ன, ரூரல் நக்சல், அர்பன் நக்சல், சத்தீஸ்கரிலும் தண்டகாரண்ய பகுதிகளிலும் ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற மாவோயிஸ்டுகளை, அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற பழங்குடி மக்களை கேள்வி முறையின்றி சுட்டுக் கொள்வது என்பது அங்கே கடைபிடிக்கின்ற நடைமுறை. நகர்ப்புறத்திலே ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களை அப்படி சுட்டுக் கொள்ள முடியாது. அதற்கு மாற்றுதான் யுஏபிஏ போன்ற சட்டங்கள். நகர்ப்புறத்தில் கௌரி லங்கேஷும் தபோல்கரும் பன்சாரியையும் கொல்வதற்கு சனாதன் சன்ஸ்தா போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களை சட்டபூர்வமாகவே கைது செய்து ஏறத்தாழ மரணத்துக்கு தள்ளுவதற்கு இந்த அரசாங்கம் இருக்குது. அதுக்கு யுஏபிஏ போன்ற சட்டங்கள் இருக்குது. அதனால் இந்த அர்பன் நக்சல் என்ற சொற்றொடர் ஒரு மரண தண்டனை விதிப்பதற்கு ஒரு மாற்றாக இந்த அரசை எதிர்க்கின்ற அனைவருக்கும் எதிராக இந்த அரசு பயன்படுத்துகிறது. இதை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும். இது வந்து அங்கே வட இந்திய பகுதிகளில் நடைபெறுகின்ற பிரச்சனை அல்ல. உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திற்காக மக்கள் அதிகாரத்துக்கு எதிராக போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற வழக்குகள்,
ஏறத்தாழ 13 பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது. இப்போ சமீபத்திலே சோஃபியா என்ற மாணவி பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு எதிராக குரல் எழுப்பிய உடனே அவருடைய பின்புலத்தை ஆராய வேண்டும், அவருக்கு தீவிரவாத அமைப்புகள் பின்னணி இருக்குதான் பார்க்கணும் என்று உடனே பேசத் தொடங்கியது என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நக்சலைட்டு தீவிரவாதம் என்பதெல்லாம் யாரோ ஆயுதம் ஏந்தியவர்களுக்கு எதிராக பேசப்படுவது அல்ல, இந்த அரசின் கொள்கைகளுக்கு எதிராக, இந்த அரசின் தோல்விக்கு எதிராக, இந்த அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு எதிராக அதை இவர்கள் பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு ஆனந்த் தெல்தும்டே உள்ளிட்ட அனைவர் மீதும் மோடியை கொல்ல சதி செய்ததாகவும் அந்த சதியில் இவர்களெல்லாம் பங்கேற்றதாகவும் ஒரு பொய்க்கதையை இந்த அரசு பரப்பி வருகிறது. அந்த பொய்க்கதையில் இவர்களுக்கு மட்டுமல்ல ஜிக்னேஷ் மேவானிக்கும் இடம் இருக்கிறது, இவர்களுக்கு மட்டுமல்ல காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவர்கள் சித்தரிக்கிறார்கள். இந்த பொய்மையின் எல்லை வந்து அது. எனவே முக்கியமாக ஊடகங்கள் இதை எதிர்ப்பதிலே மிக முக்கியமான பங்காற்ற வேண்டும். அப்படி ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றவில்லை தேசிய அளவிலே என்பது ஒரு வருந்தத்தக்க உண்மை. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் கழகத்தினுடைய தேசிய செயலாளர் சுதா பரத்வாஜ் இன்று கைதாகி வீட்டுக்குள்ளே இருக்கிறார். இந்தியா முழுவதும் யூஏபிஏ என்னும் சட்டத்தின் கீழ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே கடுமையாக அரெஸ்ட் செய்யப்பட்டு குறிப்பாக மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் குரல் வலைகள் நெரிக்கப்பட்டு வருகின்றன. இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த யூஏபிஏ சட்டத்தை அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். இதைத்தான் மனித உரிமை சார்ந்த அனைவருமே கோரிக்கையாக வைக்கிறார்கள். மேலும் போலியான பல கடிதங்களை எழுதி மோடி அவர்களை கொல்லுவதற்காக இந்த அறிவுஜீவிகள் இவர் வந்து அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணிருக்கிறார். இவங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு மோடியை கொலை செய்வதற்காக திட்டமிடுவதாக மத்திய அரசு ஒரு போலித்தனமான கடிதத்தை போலீஸ் மூலமாக ப்ராபகேட் பண்ணிட்டு வருது. அதை நாங்கள் இம்மாதிரியான ஒரு ப்ராபகண்டா என்னவென்றால் இது ஜனநாயகம் என்பது தூக்கு மேடையில் நின்று கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனித உரிமை கோட்பாட்டாளர்கள் மட்டுமல்ல பாதுகாவலர்கள் மட்டுமல்ல அனைத்து இயக்கங்களுக்கும் மக்களுக்கும் இருப்பதால் தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரே ஒரு கருத்து தான், எப்படி வந்து பீமா கோரைகானில் 22 பேர் மேலே யூஏபிஏ வழக்கு போடப்பட்டிருக்கிறது, ஒரு சம்பவம் ஒரு போராட்டம் மக்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், 22 பேர் மீது யூஏபிஏ வழக்கு. அதே போல தூத்துக்குடியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டும் யூஏபிஏவும் மக்கள் அதிகாரத்தின் மீது இன்று போடப்பட்டு நெசுக்கப்பட்டு வருகிறது. ஆக ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். மக்கள் சிவில் உரிமை கழகம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக அரசு நிச்சயமாக இம்மாதிரியான குரல் வழி நெருப்பு வேலைகளை செய்யக்கூடாது. மத்திய அரசு மோடி அரசாங்கம் தன்னை கொலை செய்வதாக போலித்தனமாக சொல்லிக்கொண்டு தன்னை எலெக்ஷன் வர்றதுனால இன்றைக்கி வந்து சுற்றிலும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அத்தனை பேர் மேலேயும் தாக்குதல் நடக்குது. பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி போலீஸ் விட்டு வெட்டுறாங்க. இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய கோரிக்கையை முன்வைக்கிறோம்.